இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். செப்டம்பர் 1 முதல் வாராந்திர வேலை நேரம் குறைப்பு. வாராந்திர வேலை நேரத்தை 48 மணி நேரத்திலிருந்து 45 மணி நேரமாக குறைக்க வகை செய்யும் புதிய நடைமுறை வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் அவாங் ஹஷீம் தெரிவித்துள்ளார். ஐஎல்ஓ எனப்படும் அனைத்துலக தொழிலாளர் அமைப்பின் உடன்படிக்கையின்படி தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் வேலை நேரங்களில் நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதற்காகவும் மலேசிய தொழிலாளர் சட்டத்தில் இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் அவாங் ஹஷீம் இன்று மேலவையில் தெரிவித்துள்ளார். வேலை முறையில் நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு வேலை நேரம், வேலை நாட்கள் அல்லது பணியிடங்களின் அமைப்பு முறைக்கு ஏற்ப வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் முதலாளிமார்களிடம் விண்ணப்பிக்க இந்த சட்ட திருத்தம் வகை செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜகூர் கூலாய் அருகில் மிக அபாயகரமான முறையில் வாகனத்தை செலுத்தி 7 வாகனங்களை மோதி தள்ளிய ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் 38 வயதுடைய நபர் நேற்று இரவு 7:30 அளவில் கூலாய் அருகில் சாலேங் எண்ணெய் நிலையம் முன்புறம் உள்ள சாலையில் தமது டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம் மூலம் 7 வாகனங்களை மோதி தள்ளியதாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சோக் பெங் யோ தெரிவித்தார். ஜகூர் பிரீமியம் அவுட்லெட் ஷாப்பிங் மால் பேரங்காடி மையத்திலிருந்து டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்தில் வெளியேறிய அந்த நபர் முதலில் 5 வாகனங்களையும் பின்னர் 2 வாகனங்களையும் மோதி தள்ளியதாக சோக் பெங் யோ குறிப்பிட்டார். இங்கிலாந்தின் பெர்மிங்ஹாமில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தேசிய பூப்பந்து வீராங்கனை எம் தினா 2 தங்கப்பதக்கங்களை வென்றதன் மூலம் தனது தாயாரின் பிறந்த நாளுக்கு மிகச்சிறந்த பரிசை பெற்று தந்துள்ளார். காமன்வெல்த் பூப்பந்து போட்டியில் இரட்டையர் பிரிவின் மலேசிய ஜோடியான எம் தினா பேர்லி டான் ஆகியோர் இங்கிலாந்து ஜோடியை வீழ்த்தி வெற்றி பெற்றதன் மூலம் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர். ஒற்றையர் பிரிவிலும் தங்கத்தை வென்றுள்ள தினா தமது தாயார் டாக்டர் பரிமலா தேவியின் 58வது பிறந்த தின விழாவிற்கு இரட்டை பரிசை தந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிறந்தநாள் வாழ்த்துகள் அம்மா. இந்த 2 தங்கப்பதக்கங்களை விட சிறந்த பரிசை என்னால் நினைக்க முடியவில்லை என்று இங்கிலாந்திலிருந்து தமது தாயார் டாக்டர் பரிமலா தேவிக்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தினா இதனை தெரிவித்துள்ளார். உலுஸ்லாங்கூர் வட்டாரத்தில் குடிநீர் விநியோக தடைக்கு இலக்காகியுள்ள 188 பகுதிகளில் இன்று முதல் குடிநீர் விநியோகம் கட்டம் கட்டமாக சீரடையும் என்று ஸ்லாங்கூர் குடிநீர் விநியோக நிறுவனமான ஆயர் ஸ்லாங்கூர் அறிவித்துள்ளது. சுங்கை ராசா நீர் சுத்திகரிப்பு மையத்தில் நேற்று காலை 9 மணிக்கு பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டதை அடுத்து உலுஸ்லாங்கூரில் பல்வேறு பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 5:30 முதல் குடிநீர் விநியோகம் சீரடைய தொடங்கியுள்ளதாக அயர்ஸ்லாங்கூர் நிறுவனத்தின் தொடர்புத்துறை தலைவர் எலினா பசேரி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் மலேசிய பிரஜைகள் அல்லாத ஆடவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு மலேசிய குடியுரிமை மறுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு இறுதியானது அல்ல என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்ஸ்ரீ ரீனா முகமத் ஹாரூன் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு தமது அமைச்சு போராடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 12 மரண சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அதே வேளையில் கொரோனா தொடர்பில் 3083 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரி என்று நம்பப்படும் ஆடவர் தம்மை மானபங்கப்படுத்தியதாக கார் பட்டறையின் குமாஸ்தா ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை பேரா கம்பார் அருகே தமான் செந்தோசாவில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இரவு 10:30 அளவில் அந்த ஆடவரின் வீட்டில் தாம் இருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று 23 வயது பெண் தமது போலீஸ் புகாரில் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீஸ் புகார் செய்யப்பட்டிருப்பதை பேராக் மாநில போலீஸ் இடைக்கால தலைவர் அசிலி மான் ஹரீஸ் உறுதிப்படுத்தியுள்ளார்.
பகாங் மாநிலத்தில் மாரானில் கிழக்கு கரை ரயில் பாதை நிர்மாணிப்பு பாதையில் கட்டுமான பொருட்களை களவாடி வந்த கேங் மமாட் கும்பலைச் சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நால்வரும் பிடிபட்டதன் மூலம் சுமார் 30,000 வெள்ளி மதிப்புள்ள கட்டுமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் ஜம்ரி அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்த நால்வரும் வெவ்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.